1371 பேங்க் நிஃப்டி 1019 புள்ளிகள் குறைந்து 31867 முடிவடைந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 வாரத்திற்கு பிறகு முதலாவது வாரமாக நெகட்டிவை சந்தித்த வாரம் என்று கூறலாம். அட்வான்ஸ் 351, டிக்ளைன்ஸ் 1296, ஆல்மோஸ்ட் 1:4 சொல்லலாம். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 72.98. அதுபோல் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஃபாரக்ஸ் ரிசர்வ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 பில்லியனுக்கு கீழே குறைஞ்சிருக்கு. ஸோ குறைந்து 584 பில்லியனாக இருக்கிறது. ஸோ அதுபோல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி ஆட்டோ அண்ட் ஐடி ஒரு ஸ்மால் அப் மூவ் மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். மெட்டல், பேங்கிங் செக்டார் மற்றும் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இவை மூன்றும் 4.75% வரை இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். மெயினாக வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நிறைய, அதாவது உலகளாவிய சந்தைகளில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், சைனா வந்து இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் அங்கே வந்து மறுபடியும் அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மெயினாக எதனால் வந்ததுனாக்க இந்த ஃப்ரோசன் ஃபுட்டுனால வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சைனாவில் எந்த விஷயங்கள் வருது. ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஜோ பைடனும் பார்த்திங்கனாக்கா சில முக்கியமான சில ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்த நெருக்கடி, அதாவது 144 மாதிரி வச்சு பண்ணணும் இந்த கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை தவிர உலகளாவிய சந்தைகளில் பார்த்தோன்னாக்கா சைனாவிலிருந்து நமது இந்தியாவிலே இந்த ஃபின்டெக் மூலியமாக வியாபாரம் ஃபினான்ஸ் லெவலில் கொடுத்ததில் வந்து நிறைய ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெருக்கடியை கொடுத்து அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு தாராளமான ஒரு பணப்பழக்கம் இருந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இன்றைய தினம் அந்த என்பிஎஃப்சிஸ்னுடைய ரெகுலேஷன்ஸுக்கு வந்து அவங்களுடைய அறிக்கையை இன்றைக்கி கொடுத்துருக்கிறார்கள். ஸோ அதனுடைய இம்பேக்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது பிரெண்ட் குரூடு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $56 மேலே நிற்குது. இன்றைய தினம் தங்கம் 459 ரூபாய் இறங்கி 49,000, வெள்ளி 1042 ரூபாய் இறங்கி 66,258. இது ரெண்டுமே வந்து கொரோனாவோட இம்பேக்ட் தாங்க. உலகளாவில் கொரோனாவுடைய இது நிஜமாக பொய்யா தெரியாது, அதனுடைய இம்பேக்ட் இது ரெண்டுலேயும் இன்றைக்கி வந்திருக்கு. குரூட் ஆயில் மாரி பார்த்தீங்கன்னாக்கா 43 ரூபாய் இறங்கி 3,815 மணியமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து எஃப்ஐஐ வந்து விற்றுருக்காங்க. எவ்வளோ விற்றுருக்காங்க? எஃப்ஐஐ பார்த்தோம்னா 636 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1290 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. எஃப்ஐஐ வந்து இந்தியாவில் மாத்திரம் விற்கலை, சிங்கப்பூர்லேயும் தே ஆர் டர்ன் டு த நெட் செல்லர் ஃபார் த லாஸ்ட் 2 டேஸ். ஸோ இதெல்லாம் வந்து கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லலாம். அதுபோல் ரிசல்ட்ஸ் வந்ததில் பார்த்தோன்னா பயோகான் வந்து ரிப்போர்ட்ஸ் 17% கீழே காமிச்சிருக்காங்க ட்ராப் இன் நெட் ப்ராஃபிட்டை. ஸோ அதே சமயத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. அது வந்து அவங்களுடைய மார்ஜின் பார்த்தோன்னா 18.3% இருக்கிறது. பட் இப்பிட்டா வந்து பார்த்தோன்னாக்க 215.66 பில்லியன் வயசஸ் 227.49 பில்லியன். ஸோ அதனால் நிறைய, அதாவது இந்த குவார்ட்டர்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆயில் டு கெமிக்கலை வந்து தனியாக ஒரு செப்பரேட் பிஸ்னஸ் செக்மெண்ட்டாக வந்து காமிச்சு அதை தனியாக வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக காமிப்பாங்க, கடைசியாக வந்து கன்சாலிடேட்டாக வரும். பட் கன்சாலிடேட்டாக வரது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு ஏற்றம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். அதுமாரி அடுத்தது பார்த்தோன்னாக்க மெயினாக இந்த லோக்கலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2021 இந்த பட்ஜெட்டில் இந்த இம்போர்ட் டியூட்டியெல்லாம் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ மெயினாக வந்து இந்த கெமிக்கல், பிளாஸ்டிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து அதிகரிக்கும். அதனால் இங்கே லோக்கலாக வந்து ஒரு பெட்டர் அந்த ஆத்ம நிர்மாண் மூலியமாக, ஸோ அதை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி இகாம் பாலிசி பார்த்தோன்னாக்கா அதில் வந்து புதுசாக போட வேண்டியதை இப்போதைக்கு ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வரக்கூடிய வாரத்தில் செவ்வாய்க்கிழமைக்கு லீவு, பட்ஜெட் நெருங்கக்கூடிய வாரம்,
இன்னும் ஸ்டில் வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லாமல் தான் பட்ஜெட்டில் இருந்துகிட்ருக்கு. அதுமாரி டேக்ஸ் பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னாக்க இபிஎஃப்லையும் என்பிஎஸுக்கும் ஒரு உச்சவரம்பை அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ அதனால் ஓவராலாக வரக்கூடிய வாரமும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வரமாக தான் இருக்கும். இன்றைக்கி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் அதிகரிச்சிருக்கு. ஸோ நாளைய தினம் நாம் துறை வாரியாகவும் அடுத்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை கையாள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.